தமிழகத்தில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஆகட்டும் இதற்கு முன்னாடி இருந்த வரலாறாகட்டும் இருமொழி கொள்கையை தான் நாங்க கடைபிடித்து இருக்கிறோம் இந்த மும்மொழி கொள்கையை நீங்க தவிர்த்து விட்டு இருமொழி கொள்கையை தான் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கற ஒரு திட்டவட்டமான அறிக்கையை முதலமைச்சர் இன்றைக்கு வெளியிட்டு இருக்காரு தமிழகத்தினுடைய இந்த மொழி வரலாற்றையும் மொழி தொடர்பாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நிலைப்பாட்டையும் இதன் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் அப்படினு நம்ம இந்த அறிக்கையை பார்க்கலாமா நிச்சயமாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதாவது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்கள் துறையினுடைய உயர் அலுவலர்கள் அதே போல கல்வியாளர்களை எல்லாம் கடந்த இரண்டு நாள் கலந்து பேசி இன்றைக்கு முடிவாக ஒரு நல்ல முடிவை இதுவரை எதிர்பார்த்த ஒரு முடிவை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதில் சொல்லப்பட்ட மிக முக்கிய மத்திய அரசாங்கம் மும்மொழி கொள்கையை புகுத்திருக்கிறார்கள் அதை தெளிவாக எந்த காரணத்தை கொண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கையை நாங்கள் என்றைக்கும் ஏற்க மாட்டோம் தொடர்ந்து மும்மொழி கொள்கையை தான் நாங்கள் கடைபிடிப்போம் அந்த இருமொழிக் கொள்கை என்பது நீங்கள் சொன்னது போல அந்த வரலாறை எடுத்துக்கொண்டால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1968 சட்டமன்றத்திலேயே சட்டமாக இயற்றப்பட்ட இருமொழிக் கொள்கை இது ஏதோ இன்றைக்கு புதிதாக பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கைக்கு பிறகு அரசாங்கம் எடுத்த முடிவல்ல இன்றைக்கு தொன்று தொட்டு இன்றைக்கு தமிழ்நாடு வரலாறை எடுத்துக்கொண்டால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதற்காக சட்டமன்றத்திலே சட்டத்தை இருமொழிக் கொள்கைக்கு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆக இந்த சட்டத்தை தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து பின்பற்றினார் அதற்கு பிறகு மாண்பு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தொடர்ந்து பின்பற்றினார்கள் அதற்கு பிறகு அவரது மறைவுக்கு பிறகு இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதே வழியில் தலைவர்கள் வழியிலேயே இன்றைக்கு அந்த இருமொழிக் கொள்கையை இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் மத்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கிறார்கள் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் அறிமுகப்படுத்துகிற போது அதில் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மும்மொழிக் கொள்கை இடம்பெறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நாங்கள் அதற்கு எப்போதும் அனுமதிக்க மாட்டோம் இருமொழிக் கொள்கையை தான் நாங்கள் கடைபிடிப்போம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம எல்லாம் கலந்து கொள்ளாமல்